எப்படி இவரிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது, எப்படி இவரிடத்தில் இதை கையாளுவது, எந்த வார்த்தைகளை அமைப்பது, எந்த நேசத்தை இவருக்கு வெளிப்படுத்துவது என்ற ஹிக்மத்துடைய முழு விவரங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்துதான் அழைப்பு பணி செய்வார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் நபவியில் வந்து ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார். அவருக்கு தெரியும் மற்ற இடங்களில் சிறுநீர் கழிக்கலாம் என்று, வேண்டுமென்று மஸ்ஜித் நபவியில் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் அவரை பிடிக்க போகிறார்கள், என்ன காரியம் செய்கிறாய் நீ என்று. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், விடுங்கள் விடுங்கள், அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், அவர் அவருடைய காரியத்தை முழுமைப்படுத்தட்டும். அவர் முழுமைப்படுத்தியதற்கு பிறகு அவரை அழைக்கிறார்கள். அழைத்து என்ன சொன்னார்கள், தோழரே, இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல, அல்லாவை தொழுவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாவை நினைவு கூறுவதற்கு ஆக்கப்பட்ட இடம், இந்த இடத்தில் இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று கூறி அவருடைய கண்களுக்கு முன்னால் நபி தோழர்களை அனுப்பி அந்த சிறுநீரை சுத்தமாக்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்குரிய நேரம் வந்ததற்கு பிறகு எல்லோரையும் தொழுகைக்கு அழைக்கிறார்கள். இந்த மனிதரும் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் சொல்லும் பொழுது இந்த மனிதர் கூறுகிறார், யா அல்லாஹ், இந்த பூமியில் எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் இரக்கம் காட்டு, வேறு யாருக்கும் இரக்கம் காட்டாதே என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வந்தார், அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்று வந்தார். எப்படி மாறினார், எப்படி மாறினார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு துஆ செய்தார். இந்த ஹிக்மத்தை இந்த அழைப்பு பணியில் தூதர் கடைபிடித்ததால் தான் அந்த சஹாபாக்களுடைய அந்த ஈமானுடைய அழைப்பு, இல்லை என்றால் இந்த மக்கள் உங்களை விட்டு என்றோ இரண்டு ஓடு இருப்பார்கள் தூதரே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறான், இதற்காகத்தான் நபி யஹ்யாவிற்கு இந்த அருளுடைய தன்மை கொடுக்கப்பட்டது, இந்த நேசத்துடைய தன்மை கொடுக்கப்பட்டது. நுபுவத்தில் வரக்கூடிய எல்லோர்களுக்கும் அல்லாஹ் இதை கொடுப்பான். அழைப்பு பணிக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த எல்லோருக்கும் யுக்தில் ஹிக்மத்தமை யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஹிக்மத்தை வழங்குவான். இப்ப இரண்டாவது தன்மை யஹ்யாவிற்கு கொடுக்கப்பட்டது, மூன்றாவது என்றால் ஜகாத் கொடுக்குமாறு அல்லாஹ் ஆக்கிறான் என்று சொல்லலாமா. ஜகாத் என்றால், ஜகாத் அரபி மொழியின்படி இரண்டு அர்த்தம் உண்டு, ஒன்று ஜியாதா, இன்னொன்று அத்தத்துஹீர், ஒன்று அதிகப்படுத்தும் என்ற அர்த்தம், இன்னொன்று சுத்தப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் என்ற அர்த்தம். இந்த இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற நபி யஹ்யாவிற்கு வழங்கப்பட்ட ஜகாத் தூய்மை. எதிலிருந்து தூய்மை, எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா பாவங்களிலிருந்தும், எல்லா குஃபுர் ஷிர்க் பிதஅத், எல்லா அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்தும் நபி யஹ்யாவை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். வ ஜகாத்தன் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய தஃப்சீரில் சொல்லுகிறார்கள், ஹுவ தஹாரத்தும் மினத் துனூப், பாவங்களில் இருந்து அல்லாஹ் அளிக்கக்கூடிய தூய்மை அது, அல்லாஹ்வுடைய பாதையில் கட்டுப்படுவதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பு அது. ஏன், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அவர் எதிலிருந்து வெளிப்பட வேண்டும், பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். பாவங்களில் நிலையாக இருப்பவரால் ஒருபோதும் நன்மையில் நிலையாக இருக்க முடியாது. நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க, பாவங்களில் நிலையாக இருப்பவரால் ஒருபோதும் நன்மையில் நிலையாக இருக்க முடியாது. ஒருவர் கேட்கிறார், என்னால் ஏன் ஃபஜர் தொழுக முடியவில்லை, எல்லா நல்ல காரியத்தையும் செய்கிறேன், என்னால் ஏன் ஃபஜருக்கு எழுந்திருக்க முடியவில்லை, என்னுடைய மனைவி ஏர்போர்ட்டிற்கு வருகிறாள் என்றால் என்னால் 3 மணிக்கு அல்லது 3:30 மணிக்கு என்னால் விழிக்க முடிகிறது, என்னுடைய மனைவியை ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் என்னால் எழ முடிகிறது, அல்லது உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு அற்ப காரியத்திற்கு ஏதாவது விளையாட்டு போட்டி நடக்கிறது என்றால் அந்த நேரத்தில் என்னால் எழ முடிகிறது, அல்லது பெருநாள் என்ற ஒரு மகிழ்ச்சி தினம் வரும் பொழுது கூட என்னால் இயற்கையாகவே எழ முடிகிறது. ஆனால் இந்த இயற்கையுடைய தன்மை
ஏன் என்னுடைய ஒவ்வொரு காலையுடைய விடியலிலும் இல்லை என்ற கேள்வி உங்களுக்கு இருந்தால் ஒரே பதில்தான், ஒரே பதில்தான். என்னுடைய அலாரம் சரியில்லை, என் போன்ல உள்ள சவுண்ட் சரியில்லை, அல்லது எழுப்புறதுக்கு ஆள் இல்லை, இதுவெல்லாம் அந்த பதில் இல்லை. என்ன பதில்? உங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கிறது, அவ்வளவுதான். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், யா அலி ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில் லைல், அலியே இரவுடைய வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், தடுக்கப்படுகிறேன், என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், அந்த ரஜுலுன் கத் கய்யதத் கதுனூபுக், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய், அவ்வளவுதான். உன்னால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சரியாக எழ முடியவில்லை என்றால் உன்னுடைய பலகீனம் அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய அசதி அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய போனோ உன்னுடைய அருகில் இருப்பவர்கள் அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய கல்வியில் இருக்கக்கூடிய பாவம் அதை தடுக்கிறது, அந்த நன்மையை செய்ய விடாமல் உன்னை இழுக்கிறது. நீ எப்போது அதை விடுகிறாயோ அப்போதுதான் அந்த நன்மை உன்னை விட்டு வெளியே வரும், அதுவரை என்ன முயற்சி செய்தாலும் நடக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் நபி யஹ்யா அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தையும் மென்மையையும் கொடுத்ததற்கு பிறகு வஸக்காத்தன் தூய்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் அல்லாஹுவை அழைப்பார்கள், யா அல்லாஹ் என்னுடைய கல்விற்கு தக்குவாவை கொடு, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, நீதான் பரிசுத்தப்படுத்துவதில் மேலானவன், நீ இல்லாமல் யாரும் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜகாத்தன் என்ற தன்மையை அல்லாஹ் கொடுத்ததாக கூறுகிறான். எத்தனாவது தன்மை? நான்காவது தன்மை, வக்கான தக்கியா, அவரோ அல்லாஹுவை பயப்படக்கூடிய தக்குவாவின் தன்மையை சுமந்தவராக இருந்தார். தக்குவா என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார், அல்லாஹ் எதை ஏவினானோ செயல்படுத்தினார், எதை விட்டு அல்லாஹ் தடுத்தாரோ அதை விட்டு விலகி கொண்டார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வஸக்காத்தன் வக்கான தக்கியா, அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தார் என்றால் அவரை அல்லாஹ் பாவங்களில் இருந்து தூரமாக்கினான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரையச்சத்தை ஏற்படுத்தினான் மாறு செய்யாமல் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அப்போ என்னென்ன தன்மை? ஹிக்மத், ரஹ்மத், ஜகாத், தக்வா. ஐந்தாவது, وَبَرَّمْ بِوَالِدَيْهِ وَلَمْ يَكُنْ جَبَّارًا عَصِيًّا. وَبَرَّمْ بِوَالِدَيْهِ, தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர் நல்ல முறையில் நடந்து கொள்பவராக, நன்மை செய்பவராக, பணிவிடை செய்பவராக, தன்னை பணிந்தவராக இருந்தார். இதெல்லாம் ஒரு நபியுடைய தன்மை என்றெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமா? பெற்றோர்களுக்கு, தன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு அவர் உபர்ரம்பி வாலிதை, பணிவிடை செய்யக்கூடிய நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மனிதராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஒரு அழைப்பாளர் இந்த தன்மையில் இல்லை என்றால் அவர் அழைப்பு பணியை செய்ய முடியாது, அவர் அழைப்பாளருக்குரிய தகுதியே அவரிடத்தில் கிடையாது. ஏன்? அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக இந்த பூமியில் கண்ணியம் கொடுக்கப்படுபவர்கள் யார்? பணிவிடை செய்வதற்கு, நன்றி கடன் செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் யார்? பெற்றோர்கள்.